இன்றும் நாம் பார்ப்பது அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் நிகழ்வினை பற்றி. உலோகங்கள் திடநிலையில் இருக்கும்போது அணுக்கள் நேர்த்தியாகவும் அழகாகவும் சமமாகவும் அடக்கப்பட்டது போல் இருக்கும். இதற்கு பேர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். பொதுவாக உலோகங்கள் பாடி சென்டர் கியூப்பாகவும் அல்லது ஃபேஸ் சென்டர் கியூப்பாகவும் இருக்கும். இது போன்ற ஆட்டம் டெஃபினைட் ஸ்ட்ரக்சராக அமைந்திருக்கும். இந்த ஆட்டம் சரியான முறையில் வலைப்பின்னல் போன்று அமைந்து காணப்படும். சில நேரங்களில் உலோகங்கள் அரைக்கும் போது அல்லது நொறுக்கும் போது அதன் முறையான அமைப்புள்ள அமைப்பு ஸ்ட்ரக்சர் மாறுபடும். அவை எப்படி என்றால், அணுக்களில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் காரணமாக தான் அணுக்களுக்கிடையே அழுத்தம் ஏற்பட்டு வளைந்து பின் உடைகிறது. இதனால் ஒழுங்காக அமைந்துள்ள ஸ்ட்ரக்சர் உடைந்து அதற்கு அமைப்பு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனால் வேறு அமைப்பாக மாறுபடுகின்றது. இதன் வரைபடம் அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இதில் அயனில் கார்பனும் கலந்திருக்கும். இந்த அமைப்பில் வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபெரேட் அயன் கண்டெய்னிங் கார்பன் மெட்டல். இடதுபுறமாக காட்டப்பட்டுள்ள ஃபெரைட் வெப்பநிலை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஃபெரைட் ரூப் டெம்பரேச்சரில் காந்தத்தன்மையுடையது, வாலட்டைல் சாஃப்ட் நேச்சராகவும் மற்றும் பாடி சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சராகவும் உள்ளது. இந்த நிலையில் ஃபெரைட் கரைந்துள்ள கார்பன் நிச்சயமாக பூஜ்ஜியமாகவே இருக்கும். இந்த நிலையில் ஃபெரைட்டை 0.025% அளவிற்கு 1333 ஃபாரன்ஹீட்டுக்கு வெப்பநிலைக்கு உயர்த்தும் போது அந்த ஸ்ட்ரக்சரில் மாற்றம் ஏற்பட தொடங்கும். இதில் 1670 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலும் வெப்பநிலை உயர்த்தப்படும் போது ஃபெரைட் பாடி சென்டர் கியூபிக்கிலிருந்து அமைப்பிலிருந்து மாற்றம் ஏற்படுகிறது. இவை ஃபேஸ் சென்டர் கியூபிக்காகவும் மாற்றம் பெறுகிறது. இதன் பெயர் ஆஸ்டினைன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் எனப்படும். இதன் மாற்றம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவை. வெப்பநிலை உயரும் போது அமைப்பில் மாற்றம் நிகழ்வது இந்த இடமே. ஆஸ்டினைன் உருவாவது முக்கிய நிகழ்வு. இந்த நிகழ்வு வெப்பநிலை மீண்டும் 0.80% கார்பன் உறிஞ்சுகிறது. இதில் 1333 ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் மீண்டும் இதனை 2.0% அளவிற்கு 2066 ஃபாரன்ஹீட்டுக்கு வெப்பநிலை உயர்த்தும் போது செமன்டைட் உருவாகிறது. இந்த செமன்டைட் அயன் கார்பனாக இருக்கின்றது. இதில் கார்பனின் அளவு 6.67% கார்பன் இதனுள் இருக்கின்றது. இந்த வரைபடத்தில் ஃபெரைட் குறைந்த அளவு கார்பன் கொண்டுள்ளது, ஆனால் செமன்டைட் 6.67% கார்பனாக அதிகமாக இருக்கின்றது. அதிகப்படியாக ஸ்டீலில் குறைந்தபட்சம் 2.0% அளவிற்கு கார்பன் கொண்டிருக்கும். இதன் காரணமாகத்தான் ஸ்டீல் ப்ராப்பர்டிஸ் பல்வேறு விதமாக உருவாகின்றது. இதன் அடிப்படையில் குறைந்த கார்பன் இருந்தாலும் அதிகமாக கார்பன் இருப்பதாலும் பல்வேறு விதமான பயனுள்ள பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றது. உதாரணமாக குறைந்த கார்பன் உள்ள ஸ்டீலானது 0.030% கார்பன் ஆக உள்ளது. இதை 1700 டிகிரி வெப்பநிலைக்கு ஃபாரன்ஹீட்டுக்கு வெப்பநிலை உயர்த்த வேண்டும். இந்த நிலை நிச்சயமாக ஆஸ்டினைனாக அமைப்பு மாறி காணப்படும். இதனை வெப்பநிலை சீராக குறையும் போது 0.030% 1650 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை வரும்போது ஆஸ்டினைன் ஃபெரைட்டாக மாறுபடும். மீண்டும் வெப்பநிலை குறைக்கும் போது அதிகப்படியான ஃபெரைட் உருவாகின்றது. இதில் 0.03% 1333 ஃபாரன்ஹீட்டில் ஆஸ்டினைன் பிளஸ் ஃபெரைட் முழுமையாக ஃபெரைட்டாக மாறிவிடுகிறது. ஃபெரைட் மீண்டும் 0.025% 1333 ஃபாரன்ஹீட்டுக்கு முறையான ஃபெரைட்டாகவும் மாறிவிடும். ஃபெரைட் மீண்டும் 0.025% 1333 முழுமையாக ஃபெரைட்டாக மாறிவிடும். இதில் மீதமுள்ள ஆஸ்டினைன் அமைப்பு ஒரு கலவையை போல், அதாவது ஃபெரைட் செமன்டைட் ஆக இருக்கும். ஃபெர்லைட் என்கிறோம். இது ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டீலானது ஃபெரைட்டாக இருக்கும். அதிகப்படியாக குறைந்த ஃபெர்லைட்டாகவும் இருக்கும் இந்த அமைப்பு. இதுதான் அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் அமைப்பு. தேங்க்யூ.